இந்தியாவின் சக்தி வாய்ந்த முதல்வர் ஸ்டாலின் என்று தமிழக ஆளுநர் புகழாரம். மருத்துவ மாணவர்கள் அனைவரும் ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவையாற்றி மக்களின் மருத்துவர் என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டார். இந்தியாவிலேயே சுகாதாரத்துறையில் தமிழகம்தான் முன்னிலை வகிக்கிறது என்றும், இதற்கான பணிகள் தற்போது தொடங்கியது இல்லை என்றும், அது சங்ககாலம் முதலே தொடங்கிவிட்டது என்று தமிழக ஆளுநர் தமிழ் இலக்கியங்கள் குறித்து புகழாரம் சூட்டியுள்ளார். மாணவர்கள் அனைவரும் 941 முதல் 950 வரையிலான 10 திருக்குறள்களை கட்டாயம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் வேண்டுகோள். இதுவரை உங்கள் வீட்டிற்கு பிள்ளைகளாக இருந்த நீங்கள் இனிவரும் காலங்களில் தமிழக மக்களின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று மருத்துவ மாணவர்களிடம் முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். மிகவும் சவாலான கிராமப்புற மருத்துவ சேவை என்ற பணியை ஒவ்வொரு மருத்துவ மாணவர்களும் தங்களுடைய வாழ்நாளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவ மாணவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியாவின் சக்தி வாய்ந்த முதல்வர் ஸ்டாலின் என்று தமிழக ஆளுநர் R.N. Ravi புகழாரம். தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் 34வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவானது நேற்று நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் தமிழக முதல்வர் MK Stalin அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டார். இந்த விழாவில் தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான R.N. Ravi அவர்கள் கலந்து கொண்டு மருத்துவ படிப்பில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். இந்த விழாவில் சுகாதாரத்துறை அமைச்சர் M.K. Subramanian, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த பட்டமளிப்பு விழாவில் மாணவர்கள் மத்தியில் பேசின தமிழக முதல்வர் MK Stalin அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, இதுவரை உங்கள் வீட்டிற்கு பிள்ளைகளாக இருந்த நீங்கள் மருத்துவத்துறைக்கு வந்ததன் மூலம் தற்போது நாட்டின் பிள்ளைகளாக மாறியிருக்கிறீர்கள் என்றும், உங்களிடத்தில் நான் ஒரு கோரிக்கையை வைக்கப் போகிறேன் என்றும், அந்த கோரிக்கையை நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்றும் மாணவர்களிடம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டார். இன்றைய காலகட்டத்தில் கிராமப்புற மருத்துவ சேவை என்பது மிகவும் சவாலான ஒரு சேவையாக இருந்து வருகிறது. எனவே அதனை ஏற்றுக்கொண்டு மருத்துவர்களாகிய நீங்கள் இனிவரும் காலங்களில் கிராமப்புற பகுதிகளில் கிராமப்புறத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான மருத்துவ சேவைகள் அனைத்தையும் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் மருத்துவ மாணவர்களிடம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டார். மேலும் மருத்துவ படிப்புகளை முடித்துவிட்டு நீங்கள் மருத்துவர்களாக பணியாற்றும் போது கிராமப்புறங்களில் சுகாதாரத்தை மேம்படுத்த அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும், உங்களுடைய மருத்துவ தேவை என்பது கிராமப்புறங்களில்தான் அதிகமாக இருக்கிறது என்றும், நீங்கள் கிராமப்புறங்களில் பணி செய்தால் அதுவே மக்களின் சேவையாக இருக்கும் அப்படின்னு மருத்துவ மாணவர்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்வதாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். இந்த கடமையை நீங்கள் எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் செய்தால் மட்டுமே மருத்துவர் என்று இருக்கக்கூடிய இந்த பெயரை மக்களின் மருத்துவர் என்று மாற்ற முடியும் அப்படின்னு மாணவர்களிடம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசினார். இதனைத் தொடர்ந்து மருத்துவத்துறைக்கென்று திமுக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தையும் பட்டியலிட்டு பேசிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், இனிவரும் காலங்களில் மருத்துவத்துறையில் பல்வேறு வகையான சாதனைகளை தமிழக அரசு படைக்கும் அப்படின்னும் தெரிவித்தார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய உரையை தொடர்ந்து தமிழக ஆளுநர் R.N. Ravi அவர்கள் தன்னுடைய உரையை தொடங்கினார். அப்போது அவர் என்ன பேசினார் அப்படின்னா, இந்தியாவின் சக்தி வாய்ந்த முதல்வர் அவர்களே என்று தமிழக ஆளுநர் தன்னுடைய உரையை தொடங்கிய போது அரங்கமே அதிரும் அளவிற்கு கைத்தட்டல்களும் ஆரவாரமும் இருந்தது. அந்த அளவிற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை சொன்னவுடன் மாணவர்கள் எழுந்து நின்று கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். தொடர்ந்து பேசிய தமிழக ஆளுநர் R.N. Ravi, மருத்துவ மாணவர்களின் அர்ப்பணிப்பாலும் கடின உழைப்பாலும் இந்த மருத்துவர் என்ற பட்டமானது தற்போது தங்களுடைய வசமாகி இருக்கிறது என்றும், தற்போது மருத்துவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவரும் வரும் காலங்களில் மக்களுக்கு அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கிட்டார். மத்திய மாநில அரசுகளுக்கு மக்கள் நல்வாழ்வு, சுகாதாரம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது என்றும், இது மிகப்பெரிய சவால்களான ஒரு பணி என்றும் தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் தெரிவித்தார். ஏழை எளிய மக்களுக்கு எளிதாக மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்றும், அந்த நிலையை உருவாக்குவதே நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும் என்றும் தமிழக ஆளுநர் R.N. Ravi அவர்கள் கேட்டுக்கிட்டார். இந்தியாவிலேயே சுகாதாரத்துறையில் தமிழகம்தான் சிறந்து விளங்குகிறது என்றும், இந்த நிலை வருங்காலங்களிலும் தொடர வேண்டும் என்றால் மருத்துவ மாணவர்களாகிய நீங்கள் மக்களுடைய சேவைகளிலும் கிராமப்புற சேவைகளிலும் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்றும் ஆளுநர் ரவி தெரிவித்தார். தமிழகத்தில் மருத்துவம் சார்ந்த இந்த சேவைகள் தற்போது தொடங்கியது இல்லை என்றும், அது சங்க காலத்திலேயே தொடங்கியிருக்கிறது என்றும், அதற்கான சான்றுகள் தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் ஆளுநர் அவர்கள் தெரிவித்தார்.
இத்தனை சிறப்புகளையும் நாம் அறிவு சார்ந்த இலக்கிய நூல்களில் பார்த்தோம் என்றால் நமக்கு நன்றாக தெரியும் அப்படின்னும் தெரிவித்திருக்காரு. குறிப்பாக 941 முதல் 950 வரையிலான திருக்குறளை மாணவர்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என்றும், அதில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை உள்வாங்கி அதன்படி செயல்பட வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார். தற்போது பட்டம் பெற்றிருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள் அனைவரும் ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறும் வகையில் மருத்துவ சேவை ஆற்ற வேண்டும் என்றும் மாணவர்களிடம் ஆளுநர் ரவி அவர்கள் கேட்டுக்கொண்டார்.